வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திர பைக் 2014. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 204V 2020 மாடலோட டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 200cc பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்கள் உடனே வரும். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஆர் 204V 2022 மாடல் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ இந்த பைக்கில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஃபஸ்ட்டு 2022 மாடல் வந்து நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்து இருக்குது. ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டு பேக் பார்த்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பான ஒரு டிசைன். ஸோ டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம மஸ்குலராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரோட் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்து சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா சேம் 2022 1.6 எப்படி மாற்றலாம் அதேமாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்ஜின் செட்டப்லேருந்து ஆரம்பிப்போம். இன்ஜின் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 197.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve ஆயில் ப்ளஸ் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கியர்ஸ் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 5-speed மேனுவல் கியர் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் அண்ட் டார்க்வைஸ் பார்க்கும்போது பவர்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 20.7 பிரேக் ஆட்ஸ் 9000 RPM. டார்க்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 17.25 நியூட்டன் மீட்டர்ஸ் 7250 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வண்டியோட கூலிங் சிஸ்டம் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ளஸ் ஏர் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லிக்விட் கூலிங் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஸோ கியர்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுக்குறாங்க. கியர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரைட் பண்ணிவிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பேசலாம். நெக்ஸ்ட் வண்டியோட சுவிச்சஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே வந்து பாஸ் சுவிச் இருக்குது, ஐ பீம் லோ பீம் இருக்குது, ஐ பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ஆர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு நல்ல லவுடான ஆர்னே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே வந்து ரைட் சைடு வந்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிச் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா மோட் மாற்றுறதுக்கு ஒன்று இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஐ பீம் லோ பீம் இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க சொல்லலாம் டிவிஎஸ் சைட்லேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் ஸ்டார்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸஸ் நோட் வந்து கேட்டு பாருங்கள். ஸோ உண்மையிலே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கேட்டுட்டு எப்படி இருக்குன்றது வந்து மறக்க முடியல வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வண்டியோட லைட் செட்டப் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐ பீம் லோ பீம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்எல் மூணுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2022 164 மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோ பீம் அப்புறம் ஐ பீம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்சை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதில் இருக்க டிஆர்எல் ஐப்ரோ வந்து கட் பண்ணிட்டு உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே 164 வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம், நீங்களும் பார்க்கலாம். மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் ஃப்ளாக் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு இந்தியன் பேண்ட் இருந்த வந்து நல்லா காட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீக்கான டைல் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டைல் பார்த்தீங்கன்னா எல்இடியில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இன்னுமே அந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஆலேஜில் தான் வந்து கண்டினியூ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது ஒரு எல்இடியாக கொடுத்தானா ஒரு பைக்கு வந்து ஒரு நல்ல லுக்காக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டில் வந்து சஸ்பென்ஷன் செட்டப் பற்றி பார்ப்போம். ஸோ அதோட அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையில் ஒரு வேறு லெவல் சஸ்பென்ஷனே சொல்லலாம். ஸோ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா யாருமே ஃப்ரெண்டில் வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து அவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டிங்கன்னா சாஃப்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதே ஒரு ட்ராக் பர்பஸ் எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வேணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆடாக வச்சிங்கன்னா நீங்கள் வந்து கார்னெல்லாம் பண்ணும்போது உண்மையிலே வேறு லெவலாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து தராங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து எந்த பைக்லையுமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர் வந்து கிடையாது. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோனோசாக் அப்சர் வந்து கொடுக்குறாங்க.
ஸோ உண்மையில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வர நீங்கள் வந்து சாஃப்ட்டாக வேணுமா ஆட வேணுமா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உண்மையில் வந்து ஒரு வேறு லெவல் சஸ்பென்ஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் வண்டியோட டயர் சைஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 90x90 17 இன்ச் அளவில் வந்து தராங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 160 இருக்க சேம் அதே சைஸ் டயர் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கிரிப் வைஸ் பார்த்தாலும் ஓரளவு ஓகேன்னு தான் சொல்லணும். ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவல் சேனல் எலிபேஸ் வந்து தராங்க. டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 270mm பெடல் டிஸ்க் வந்து தராங்க. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 சேனல் ஏபிஸ் வந்து இருக்குது. ஸோ பிரேக்கிங் வைஸ் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவு இருக்குன்னு. ரியரில் பார்த்தீங்கன்னா 130x70 17 இன்ச் அளவில் வந்து தராங்க. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேடியல் டயர் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. டயர் சைஸ் பார்க்கும்போது 160 என்ன டயர் சைஸ் கொடுக்குறாங்களோ அதே தான் வந்து இதிலேயே வந்து கொடுக்குறாங்க. ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே கொடுக்கும். ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்க்னு பார்க்கும்போது 240mm டிஸ்க் வந்து தராங்க. ஸோ சேஃப்டி வைஸ் 12 சேனல் ஏபிஸ் இருக்குன்னா பிரேக்கிங் வந்து ஓரளவு நல்லாவே இருக்கும்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஸோ டயர் அக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுக்குறாங்க. ஸோ 160 இருக்க மாதிரி தான் வந்து ரியர் டிசைன் வந்து இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மழை டைமில் சேர் மண் இதெல்லாம் வந்து உங்கள் மேலே அடிக்கிறத வந்து தவிர்க்கிறதுக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட டேங்க்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செம மஸ்குலரான ஒரு டேங்க் செட்டப்னே சொல்லலாம். ஸோ கிராஃபிக்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் வித் ரெட் கலரில் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கிரே கலர் ஃபினிஷ்லாம் பண்ணி வேறு லெவலில் இருக்க ஆர்டிஆர்க்கெலாம் போட்டு. ஸோ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 liters டேங்க் கெப்பாசிட்டி வந்து வருது. ஸோ மைலேஜ் பார்க்கும்போது சாலிடாக வந்து 45 வரைக்கும் தருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஐவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக 45 to 48 வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஓனரே பார்த்தீங்கன்னா 48 வரைக்கும் எனக்கு வந்து தருதுன்றாரு. ஸோ நம்மளால் வந்து நம்ப முடியல, கண்டிப்பாக 45 வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மைலேஜ் டெஸ்ட் வேணால் கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கூடி சீக்கிரம் மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வண்டியோட சீட் செட்டப் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ஸ்பிரிட் சீட் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். வண்டியோட குஷனிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவு மாட்ரேட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்ட்டும் கிடையாது, ரொம்ப ஆடவும் கிடையாது, ஓரளவு மாட்ரேட்டான சீட்டுன்னு சொல்லலாம். ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா லாங்கான சீட்டு கொடுத்துருக்காங்க. பில்லனுக்கு வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளான சீட்னே சொல்லலாம். ஸோ சீட் வந்து நான் ஃபஸ்ட்டில் நோட் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. கிராப் ரெயிலும் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகே, யூஸ்ஃபுல்லான கிராப் ரெயில்னே சொல்லலாம். ஸோ என்ன இந்த சீட் வந்து பெருசாக இருக்குன்னு கேட்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து சொன்னார் நான் வந்து எக்ஸ்ட்ரா குஷன் வந்து ரியர் சீட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ குஷினிங் வந்து ஓரளவு நார்மலாகவே இருக்குது. நெக்ஸ்ட் வண்டியோட கீ செட்டப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேக்யூ செட்டப் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 160 200 ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா வேக்யூ செட்டப் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 200 வந்து ஃபஸ்ட்லேருந்து இந்த ஒயிட் கலர் தான் வந்து கொடுக்குறாங்க. கியர் அப்ன்றது வந்து ஃபஸ்ட்டில் வந்து வருது. நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளாக் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் நேம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். R15 வர மாதிரி ஐ சதீஷன் அவர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறாரு. மேலே பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 modes வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து RPM இருக்குது, இன்சைட் ஓடோ இருக்குது, அது கீழே பார்த்தீங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சைட் சென்ட் கட் ஆஃப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் மான்ஃபங்க்ஷன், அப்புறம் இண்டிகேட்டர் இருக்குது, ஏபிஎஸ் சென்சார் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியூல் இது இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நியூட்ரல் இது இருக்குது. ஸோ ஒரு கீ செட்டப் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து கொடுத்துருவாங்க. ஐபிஎம் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் வந்து இந்த இதில் மீட்டரில் இருக்குது, நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் வந்து ஏபி அப்படின்னு ரெண்டு ட்ரிப் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேப் டைமர் இருக்குது. ஸோ லேப் லாம் இந்த வண்டி எடுத்துகிட்டு போனால் ஸோ செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹை ஸ்பீட் மோட் ரெக்கார்டர் இருக்குது, அப்புறம் 0 to 60 அதெல்லாம் வந்து இருக்குது, அப்புறம் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து இருக்குது. ஸோ ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இல்லை 3 modes வர கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் டிவிஎஸ் தான் வந்து ஃபஸ்ட்டாக கொடுக்குறாங்க. இந்த 200 segmentல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே பார்த்தீங்கன்னா இந்த மோட்ஸ்லாம் வந்து கொடுத்த கிடையாது. இல்லை என்னென்ன மோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெயின், அர்பன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னு 3 mode வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டியாக இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நான் வந்து அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைஸ் அண்ட் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சென்சர் வந்து இருக்குது. ஸோ 164V வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக அது வந்து காட்டல. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு காட்டுறோம். ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாண்ட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து கீர் போடுறோம். கீர் போடும்போது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ சைஸ் அண்ட் கட் ஆஃப் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்டாண்டை எடுத்தாச்சு. இப்போ வந்து கீர் போட்டு மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மூவ் பண்ணலாம். ஸோ கீர் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியை மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூவ் ஆகுது. ஸோ சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பாருங்கள். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 180mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து தராங்க. ஸோ ஒரு சூப்பரான கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் போனாலும் உங்களுக்கு வந்து தட்டாமல் வந்து ஈஸியாக வந்து போயிடும். ஸோ செம அதிகமாக வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வண்டியோட சீட் ஹைட் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 800mm வந்து தராங்க. ஸோ நீங்கள் வந்து ஷார்ட்டர் ரைடராக வந்து சரி, டாலர் ரைடராக வந்து சரி, ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான சீட்னே சொல்லலாம். ஸோ 6 feet இருக்கவங்க பார்த்தீங்கன்னா செம்ம பர்ஃபெக்டாக வந்து இந்த பைக் வந்து செட் ஆகுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து ஒரு 5.2 மேலே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து செட் ஆகும்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட சேஞ்ச் ப்ரேக்கெட்டை வந்து பார்க்கணும். ஸோ சேஞ்ச் ப்ரேக்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. இனிஷியல் பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் வந்து இந்த பைக்கில் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ அலாய் டிசைனை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரைட் பண்ணிக்கிட்டே இதோட பிக்கப் வந்து எந்த அளவு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம வைடான மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரைஸான ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஹேண்டில் பார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து நல்லா வந்து ஒரு அப்ரேட்டான பொசிஷனே சொல்லலாம். ஸோ நீங்கள் லாங் ரைட்லாம் போகிற மாதிரி தான் கண்டிப்பாக இந்த பைக் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக வந்து லீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப லீன் பண்ணி ஓட்டுற மாதிரிலாம் இல்லை, லைட்டாக வந்து லீன் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த பைக்கோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்ரேடாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து 90-100 வந்து க்ரூஸ் பண்ணிகிட்டே போகலாம், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை. ஸோ இந்த பைக்கை நான் ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து க்ரூசிங் ஸ்பீடுனு பார்க்கும்போது 90-100 வந்து ஈஸியாக வந்து க்ரூஸ் பண்ணலாம். வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100க்கு மேலே போகும்போது தான் நீங்கள் வந்து வைப்ரேஷனே ஃபீல் பண்ண முடியும். டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த பைக்கை வந்து டியூன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா 100 கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வைப்ரேஷனே வந்து ஃபீல் பண்ண முடியாது. அப்படியும் ஃபீல் பண்ணால் லைட் லைட்டாக வந்து இந்த ஹேண்டில் பாரில் வந்து எப்பயாவது வந்து வருது. ஸோ 100க்கு மேலே நீங்கள் க்ரூஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வைப்ரேஷன் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக வந்து இன்ஜின் வந்து இருக்குது. ஸோ டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து ரைட் ரிவ்யூவில் வந்து இந்த வண்டியை பற்றி பேசுவோம். ஸோ கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூ, பிளாக், அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட்னு மூணு கலர் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட வெயிட்னு பார்க்கும்போது 152 கிலோ வந்து வருது. டாப் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 135+ போகுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தாராளமாக பார்த்தீங்கன்னா 140 வந்து ஈஸியாக வந்து இந்த பைக்கில் வந்து போகலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து ப்ரைஸ் ரேஞ்ச், வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1,64,000 1,68,000 வந்து ஆண்ட்ராய்ட் சென்னை வந்து வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவல் சேனல், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல்னு ரெண்டு வேரியண்ட் வந்து வருது. இந்த பைக் வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நேக்கடு பைக் வந்து ஆனால் நான் வந்து லாங் ரைட்லாம் போவேன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து செட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 90-100 வந்து தாராளமாக வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். மைலேஜும் பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து 40-45 வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ டெய்லி யூஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டான பைக்னே சொல்லலாம். ஸோ மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 40-45 வந்து தரம். அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வேணுன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து செட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்ன தர முடியுன்ற அளவுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.